வணக்கம். சுகா இந்தியாவில் உமாராஜ். சாதாரண பார்த்தீங்கன்னா எங்கள் நிறுவனத்து மூலமாக கிட்டத்தட்ட 50 வகையான பயிற்சிகள் நாங்கள் கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 50,000 வரைக்கும் என்ன மாதிரி தொழில்கள் பண்ணலாம் இப்படின்றத நிறைய பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேருடைய கேள்விகள் என்னென்னா, இதை நாங்கள் சொல்லி கற்றுக்குறோம், ஆனால் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது எப்படி, இப்படிலாம் எங்களை கேட்குறாங்க. நிச்சயமாக மார்க்கெட்டிங் பண்ணுறது பற்றி ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தரும் ட்ரைனிங் வரும்போது நாங்கள் என்ன கேட்போம்னா, அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, யார் யார்கிட்ட பேசுவாங்க, இதெல்லாம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, இவங்க மூலமாக என்னென்ன பண்ணலான்றதை நாங்கள் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் முதலீடு வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணி வெற்றி பெற்ற பெண்மணி தான் உங்களுக்கு நாங்கள் இப்போ அறிமுகப்படுத்த போகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் நட்சத்திரா, உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம்மா, நான் நட்சத்திரா. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. பெரியவன் 8th படிக்கிறான், சின்னவன் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனை வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால என்னால் வேலைக்குன்னு போக முடியல. ஏன்னா பசங்களை மொத்தமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க கிளாஸஸ் அந்த கிளாஸ் எல்லா கிளாஸும் போட்டிருக்கனால கொண்டு விடணும், கூட்டிகிட்டு வரணும், எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன். ஸோ பசங்களை ஸ்கூல் போகிற டயத்தில் அந்த கேப்பில் என்ன வேலை பண்ணலாம், நம்மளும் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணிக்கணும், ப்ளஸ் வேலைக்கு போனால் அங்கே ஏர்ன் பண்ணுறத நம்ம அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் அது இதுன்னு போக மீதி தான் கையில் தங்கும். அந்த பணத்தை நம்ம வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணலாம்னு நினச்சி தான் நான் இந்த ஏதாவது ஒரு கிளாஸ் போய் கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் டிசைட் பண்ணி வரும்போது தான் எங்கே போய் கற்றுக்கலாம் என்னன்னு தேடும்போது அப்போது உங்களோட இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது. அப்புறம் தான் உங்கள்கிட்ட இதை வந்து கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு இப்போ ஒரு 3 வருஷமாக இதை நான் நல்லா பண்ணிட்டுருக்கேன். இது மார்க்கெட்டிங்லாம் எங்கே பண்ணுறீங்க? அதுக்கு மார்க்கெட்டிங்னு ஒன்றும் ஸ்பெஷலாக பண்ணலை மேம். இப்போ ஸ்கூலில் பசங்களை கிளாஸ் அங்கெல்லாம் கொண்டு விடுறச்சு, அங்கே இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து இதை பற்றி சொல்லுவேன். ஆர்கானிக் பெருங்காயம், இது பியூர், எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணலை, வீட் ஃப்ளோரில் பண்ணுறதுன்னு சொல்லும்பொழுது அப்போ அவங்க நான் ட்ரை பண்ணுறேன்னு வாங்குவாங்க. ஒருத்தர் வாங்கி இன்னொருத்தருக்கு சொல்லி அந்த மாதிரி எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அம்மா வீட்டுக்கு போவேன், மாமியார் வீட்டுக்கு போவேன், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவேன், ரிலேட்டிவ்ஸ் அங்கெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லி இப்போ எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. ரெகுலராக வாங்குறவங்க எங்ககிட்ட வாங்கிட்டே இருக்காங்க. இப்போ வாங்கி விற்கிறவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றீங்களா? ஆமா மேம், இது வந்து MRP ரேட்டை விட நம்ம ஹோல்சேல்ல எடுக்கும்போது அது ரேட்டு கொஞ்சம் நம்ம கமி பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு வந்து 1500 நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இந்த கத்துக்கிறதுக்கு ஜாஸ்தியெல்லாம் ஒன்றும் செலவாகாது. 1500 இருந்து 2000 குள்ள தான் செலவாகும். ஸோ இப்போ இதுவும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது யாராலையும் அப்படின்னா இதை வந்து மினிமம் அமௌண்ட் எடுத்து போயிட்டு எங்கிட்டருந்து வாங்கிட்டு போய் கூட அவங்க சேல் பண்ணிட்டு அந்த அதாவது MRP விட ரேட்டு கம்மியாக கொடுப்பேன், அந்த ரேட்டை அவங்க சேல் பண்ணி அதை அவங்க எடுத்துக்கலாம். இல்லை வேற ஏதாவது இதை சொல்லியே கொடுக்கணும் அப்படின்னா சொல்லி கொடுக்கறதுக்கும் ரெடி. சரி, இப்போ இது எங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க? இப்போ வந்து பல்காக ஆர்டர் கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்களா இல்லை அவங்க நேராக வந்து வாங்கிக்கணுமா? MSME ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் மேம், உத்தியோக ஆதார் வாங்கியிருக்கேன், பிளஸ் இது வந்து ஃபுட் ஐட்டம்ங்கிறதுனால FSSI சர்டிபிகேட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ ஷாப்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அந்த FSSI இருக்கிறதுனால தைரியமா வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் பண்றதை பொறுத்து, ஸோ அமௌண்ட் கிட்டக்கன்னா நான் எடுத்துட்டு போய் கொடுப்பேன், டிஸ்டன்ஸ்னா கொரியர் பண்ணுவேன், அந்த மாதிரி தான் மேம் பண்ணிட்டு. இப்போ நீங்க வந்து மாசம் வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க இதுல? எனக்கு இப்போ வீட்டில் இருந்தே மாதம் 4000 to 5000 வரைக்கும் தாராளமாக சம்பாதிக்க முடியாது. நான் இருக்குன்னு மெனக்கெட்டு எதுவுமே பண்ணுறதில்ல. எனக்கு இந்த அமௌண்ட் இதுவாக போதுமானதாக இருக்குது. இது இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு இன்னும் நிறைய டைம் இருந்தது அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 ப்ராடக்ட் கற்றுக்கிட்டு இதோடு சேர்த்து சேல் பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் முதலீட்லேயே 4000 to 5000 ரூபாய் சம்பாதிக்கலான்னு இவங்க சாதிச்சு காட்டிட்டாங்க. இது மட்டும் இல்லைங்க, 500 ரூபாய் முதலீடு இருந்தாலே போதும், 1000 ரூபாய் முதலீடு இருந்தாலே போதும், நிறைய சாதிச்ச பெண்களை உங்ககிட்ட வரும் காலங்களில் உங்களுக்கு அறிமுகப்படுத்திகிட்டே இருக்கிறோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இல்லத்தரசி, இப்போ இவங்க ஒரு தொழில் முனைவர். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.